Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information in the video. June 30th, the PAN card Aadhar card link is the kaise thethi. So, on the date, the extension is the same. June 30th, the payment pannito, payment card receipt on the download pannito. Ippo vandu engaloda Aadhar card vandu link ah irukuma illaya endradhu eppadi check pandradhu appdin paakalam. அது போல இதுக்கு முன்னாடி அதாவது இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பெனல்டி பே பண்ணணும். ஒரு 4 to 5 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் அந்த பேமெண்ட் அப்டேட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது நமக்கு பேமெண்ட் அப்டேட் ஆகினதும் உடனே வந்து நம்ம லிங்கிங் ப்ராசஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. மொத்தமா 3 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்றது தான் நம்ம ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ப்ராசஸா இருந்தது. ஆனா ஜூன் 30ஆம் தேதி பேமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த லிங்கிங் ப்ராசஸ் ரிக்வஸ்ட் கொடுக்காமயே ஆட்டோமேட்டிக்கா வந்து லிங்கிங் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க பேமெண்ட் பண்ணிட்டோம், பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு. ஆனா வந்து எங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரல அப்படின்னு சொல்றவங்க இந்த வெப்சைட்ல நம்மளோட அக்னாலேஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் டைம்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தனால சர்வர் எரர்ஸ் வந்து நிறையவே இருந்தது. அதனால அவங்களே வந்து அஃபிஷியலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ்க்கு அப்புறமா உங்களோட அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஆப்ஷன் மூலமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் கூட இந்த ஃபிளாஷ்ல வந்து அந்த ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்றதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன், செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களோட ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்றத எப்படி பாக்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 30ஆம் தேதி லிங்க் பண்ணதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஏன்னா வந்து நம்ம செக் பண்ணும்போது ப்ரீவியஸ் வந்து பே பண்ண இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. 30ஆம் தேதி நம்ம லாஸ்ட் டேட் அன்னைக்கு பே பண்ண பெனல்ட்டி பேமெண்ட் 1000 ரூபீஸ் வந்து பே பண்ணியிருக்கு. அதை பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்து உடனே வந்து ஜெனரேட் ஆனால டவுன்லோட் பண்ணியாச்சு. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 30ஆம் தேதி தான் இதுக்கான பேமெண்ட் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த பேன் ஆதார் கூட லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லிங்கிங் ரிக்வஸ்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்லயோ இல்லைனா லிங்க் ஆதார் அப்படின்ற நம்ம ஃபர்ஸ்ட் பெனல்ட்டி பே பண்ணோம் பாத்தீங்களா அந்த ஆப்ஷன்லயே போயிட்டு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு லிங்கிங் ரிக்வஸ்ட் எதுவுமே கொடுக்கலங்க. அது மட்டும் இல்லாம இதுலயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிங்க் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுல இருந்து 4 இருந்து 5 நாள் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஆகும் அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில மெசேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து டாக்ஸ் பேர் ஹூ ஹாவ் பீன் அலாட்டட் பான் கார்டு வந்து 1 ஜூலை அதுல இருந்து வந்து இது லிங்க் பண்ணணும். ஸோ லேட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணி லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஃப் லிங்கிங் இஸ் நாட் டன் டில் 30 ஜூன் 2023 வரைக்கும் லிங்க் பண்ணனா பான் வில் பி மார்க் அஸ் அ இன் ஆபரேட்டிவ் வித் எஃபெக்டிவ் ஆஃப் 1 ஜூலைல இருந்து இன் ஆபரேட்டிவ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல திரும்ப பேனும் ஆதாரம் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா நம்மளோட பெனல்ட்டி பே பண்றதுக்கான லிங்க் வந்து ஷோ ஆகுது, ஓகேங்களா. ஸோ இப்பயும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேணா உங்களுக்கு கன்ஃபார்மா பண்ணிட்டு அதை வந்து ஷேர் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்க ஆல்ரெடி 30ஆம் தேதி பே பண்ணிருப்பீங்க இல்லையா பெனல்ட்டி, அவங்க வந்து பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டீடைல்ஸ் கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பேன் வந்து ஆல்ரெடி லிங்க்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களோட ஆதார் நம்பர் வந்து இதுல ஷோ ஆயிருது. ஸோ 30ஆம் தேதி பெனல்ட்டி பே பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அப்டேட் ஆகி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அப்படி அப்டேட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட பேமெண்ட் பே ஷோ ஆகி அதில் நீங்கள் வந்து லிங்கிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேர் உங்களோட பேன் கார்ட்லேயே உங்களோட ஆதார்லேயே உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேமாக இருக்க பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்டேட் பண்ணுங்கள். பெனல்ட்டி பே பண்ண பேமெண்ட் அப்டேட் ஆயிருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களோட பேனும் ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்றதை லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸில் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லேட்டஸ்டாக பேன் ஆதார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. ஜூன் 30ஆம் தேதி பே பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்கிங் வந்து அப்டேட் ஆகியிருக்குங்க. ஸோ உங்களோட பேனும் ஆதாரம் அப்டேட் ஆகியிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.